ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. கரெக்டா டேட் கொடுத்தா நீங்க கொடுக்குற டேட் நான் கரெக்டா வந்துடுறேன். நீங்க போல உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேல ஈஸியா சொல்லிடலாம். நம்ம எடுத்து லிஸ்ட் நிறைய சொன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. லக்கி மேன், இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் சாருக்கும், ப்ரொடியூசர் அண்ட் கிஷோர் சார், அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி பேட் சார் எல்லோரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறது, உண்மைதான் அவர் பாலாஜி சார் சொன்ன மாதிரி நாம் வந்து ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடும் போது எல்லாருமே எல்லார் லைஃப்பில் வர்றது தான் அந்த அன்லைக் தான். நம்ம எல்லாரும் அவர் மதன் எடிட்டர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டைலாக் பேசாமல் அப்படின்னு அவர் ரொம்ப பிடிக்கும். அங்கே டைலாக் இருந்தது, அதை நான் தான் போட்டேன். டைலாக் இல்லாமல் ஒன்று பண்ணி பார்ப்போம், அது நேச்சுரலானது நம்ம லைஃப்பில் நடக்கிறது தானே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாருமே வரோம். பாலாஜி சார் சொன்னார், நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஷூட்டிங் வராமல் எங்கங்க நான் என்ன கொளுத்து வேலைக்கு போகிறேன்னா. ஏங்க கரெக்டாக டேட்டு கொடுத்தா நீங்கள் கொடுக்குற டேட்டு நான் கரெக்டாக வந்துடுறேன். நீங்கள் போல உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேலே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கவர்னர் மணி சார் மாட்டோம் தெரியுங்களா, வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டாங்களா, அதுமாதிரி கதை தான். ஐயோ நான் சொல்லப்பான்னு அதே கதை தான் நம்மளுது. நம்ம எடுத்து லிஸ்ட்டு நிறைய சொன்னோன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஏன்னா நம்ம கேட்குறது என்ன கேட்குறோன்னா, 4-5 சீன் எடுத்துகிட்டு நம்ம ஏன் வந்து போஸ்ட்டு போட்டு என் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் இங்கே கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்க படம் பண்ணுறாங்க ஃபுல்லாக வச்சு, நம்மளுக்கு லீடாக வச்சு, நாளைக்கு இவங்களுக்கு தானே அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆடியன்ஸ் நம்மளை ஏமாத்துறது தானே, அது சீட் பண்ணுற மாதிரி தானே. அது அதை கேள்வி கேட்டால் தான் இங்கே வந்து நிறைய பேர் இப்படி ஏதாவது ஒன்று நிறைய பேர் இருக்காங்க, என்னப்பா சேர்க்கு அந்த இருக்காங்க எடுக்கிறாங்க பாருங்க. இவெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பண்ணிலாம் வந்து இதுமாதிரி விஷயத்துக்கு. இதை சொல்கிறாங்கட்டு டீ கெல்லாம் கேட்டுன்னு போயிட்டு யாராவது எழுதி போட்டுறதில்ல, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது ஏதோ உங்களுக்கே தெரியும், அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. அப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வருவோம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட லைஃப் இப்போ அவர் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பேசும்போது அழுதாங்க இல்லைங்களா, அதான் ஒரிஜினல் என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது அவரோட ஃப்யூச்சர் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இவர் ஏஎல் விஜய் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், ஏஎல் விஜய் சாருக்கு டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் முதல்ல இது என்கிட்ட பேசினார், பாலாஜி அவங்க ரெண்டு பேர் தான் பேசுனாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஷூட்டிங் பாட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க. நான் கதை கேட்டு நான் படம் பண்ணுறது கிடையாது, அவங்க கஷ்டத்தை கேட்டு தான் நான் படம் பண்ணுறேன். நிறைய பேர் இன்றைக்கி டைரக்டராக உருவாயிருக்காங்க, இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்போவுமே பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு போங்க என்னன்னா அது நான். அதுக்கப்புறம் வீரா, இந்த படத்தில் நடித்த வீரா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வீரா பயங்கரமான ஆக்டருங்க, ஏன்னா வந்து ஜென்ரலாக இப்போ எப்படி இருக்காரோ அப்படிதான் ஃப்ரேமில் இருப்பார். இப்போ நீ சிரிக்க மாட்டேன், வந்தால் சிரிப்பியா அப்படின்னா என்ன இருந்தாலும் கூட எப்படி போராட போகிறோன்னு தெரியல. ஆனால் கடைசி வரல நாங்கள் லாஸ்ட்டாக இந்த படம் பார்த்துருப்பீங்க, எண்டில் சிரிச்சிருப்போம் நாங்கள். ரேஷன் கார்டு சாரி சொல்லி ரேஷன் கார்டு வச்சுக்கணும், ஃபுட்பால் விளாட்லாமா சார் அப்படின்னு இருந்தால் அது ரெண்டு பேரும் நேச்சுரலாக சிரிச்சோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அடுத்து ரேச்சல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். கடைசி விசாய் அவரோட நேஷனல் அவார்டு வந்தோடனே நேச்சுரலுக்கு ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணோம், ஏன்னா அவங்கள மாற்றி விஷ் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கடைசி விசாயில். ரேச்சல் உங்களுக்கு நிறைய அப்பப்போ எந்த படம் பண்ணாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னாங்க. நேற்று நாங்கள் ஒரு ஷோ பார்த்தோம், காரைக்குடியில் பார்த்தோம் நேற்று நைட்டு. அப்போ காரில் வரும்போது பேசுகிறோம், சார் நான் நல்லா நடிச்சிருந்தோங்களா அப்படின்னா, எங்களோட ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறோமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்னடா பேர், அது சாத்விக்கு பேரை போகிறேங்க சாத்விக், அவனும் நல்லா பண்ணியிருந்தோம். அப்புறம் சந்தீப் கேமராமேன் அவரோட இன்னொரு படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சந்தீப் நினைக்கிறேன், நல்ல கேமராமேன், பெரிய அளவில் அவரை வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் மதன் சார் எடிட்டர், அப்புறம் டிசைனர் காஸ்டியூமர் அவங்களுக்கு நன்றி, மேடம் உங்களுக்கும் நன்றி, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. வேறு என்ன ஒரு விழிப்பு டிவி குவிஷன் பேசலாம், இங்கே ஒரு பேசுனா கண்டென்ட் ஆகிடும். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை.